எவ்ரிவான், நம்ம இன்னைக்கு அடுப்பில்லாத சமையல்ல ஒரு கலர்ஃபுல்லான கட்லட் செய்ய போறோம். என்னது அடுப்பில்லாம கட்லட் செய்ய போறோமா? வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். கட்லட் செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னு இப்ப சொல்ல போறேன். மிளகு சீரகத்தை கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ராக்சால்ட், ஸ்னேக்கார்ட், கேப்சிகம், கேரட், வெங்காயம், பொட்டுக்கடலை, பீட்ரூட், தேங்காய். கேரட், பீட்ரூட், தேங்காய் இது மூணுத்தையும் நீங்கள் கொஞ்சம் துருவி வச்சுக்கோங்க. பைண்டிங்காக பொட்டுக்கடலையை கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கொடை மிளகு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்னேக்கார்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்னேக்கார்டை ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் நம்ம எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒன்று ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கேரட், பீட்ரூட், தேங்காய், இதுக்கப்புறமா வெங்காயம், கொடை மிளகாய், மிளகு சீரகம், சால்ட், இதை நம்ம சேர்க்க போகிறோம். இதை மிக்ஸ் பண்ண மாவை நம்ம இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கேரட்டும் பீட்ரூட்டும் கலந்து எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருப்பாங்க. இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்ல, இதில் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்னேகோ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருந்தோம்ல, இதில் நம்ம வந்து இதை வைப்போம். வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணுங்க. நாங்கள் எவ்வளோ நல்லா வந்துருக்குன்னு இதில் டெக்கரேஷனுக்காக நாங்கள் வந்து கான் வைக்கணும். பாருங்க நம்மளோட கட்லட் ரெடி. ஹெல்தியான கலர்ஃபுல்லான கட்லட் ரெடி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.